हेलो फ्रेंड्स, इनकी नाम और सूपरान रोटी रेसिपी ओन्नु पाक्क पोरोम। इदु रोम्बा सॉफ्टा एंड परोटा टेस्ट ले समया इरुकुम। अदु एन्नना रूमाली रोटी। एप्पोवुमे नार्मला चपाती पूरीनु मट्टुमे सेय्याम இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அண்ட் ஈஸியான ரூமாலி ரொட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரூமல்னா ஹேண்ட்கர்ச்சீஃப். ஸோ இந்த ரொட்டி வந்து ஹேண்ட்கர்ச்சீஃப் மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாம் இந்த ரூமாலி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ரூமாலி ரொட்டியை ட்ரெடிஷ்னலாக ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா மாவில் மட்டும்தான் செய்வாங்க. அப்படி ஃபுல்லாக மைதாவில் செஞ்சோம்னா இந்த ரொட்டி நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி மைதா அண்ட் கோதுமை மாவு ரெண்டும் சேர்த்து இந்த ரொட்டி செய்ய போகிறேன். ஸோ கலர் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போது நான் வந்து ஒரு பெரிய பவுலில் முதல்ல 2 கப் மைதா எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பட் நான் வந்து பன்னீர் செஞ்சதுக்கப்புறம் கிடைச்ச வே வாட்டர் ஊற்றி மாவு பிசைஞ்சிருக்கேன். இந்த வே வாட்டர் யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சோம்னா நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போது நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ அடுத்து இதில் கொஞ்சமாக, அதாவது ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி மறுபடியும் நல்லா பிசைஞ்சி வச்சுக்கணும். அப்புறம் அந்த மாவு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நல்லா ஊறணும். நான் வந்து 1 hour அப்படியே வச்சுருந்தேன். அப்புறம் இப்போது அதை குட்டி குட்டி பால்ஸாக பிரிச்சுக்கணும். நீங்கள் பால்ஸ் பிரிக்கும்போது ஈவன் நம்பர்ஸில் பிரிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 2 ரொட்டியாக சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ ரெட்டைப்படையில் பிரிச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து மாவில் ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இன்னொரு பால் எடுத்து அதே போல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃபுல்லாக தடவிக்கணும். அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து நல்லா தூவிக்கணும். அப்புறம் இப்போது முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற ரொட்டியை எடுத்து இந்த செகண்ட் ரொட்டிக்கு மேலே வச்சுட்டு மறுபடியும் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறனால நம்ம ரொட்டி நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறம் ஒரு டவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த ரொட்டியை போட்டு நல்லா குக் பண்ணணும். இது ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரை வேக வச்சிடக்கூடாது. ஸோ அடுப்பை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட் ப்ரௌன் வர வர 2 பக்கமும் நல்லா குக் பண்ணணும். இது குக் ஆகும்போதே அந்த 2 ரொட்டியும் பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது 2 பக்கமும் வெந்துடுச்சு. அதை எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. இப்போது அதை ஈஸியாக நாம் பிரிச்சிடலாம். ஜஸ்ட் அதை அப்படியே எடுத்தால் அது பிரிஞ்சிடும். அப்புறம் அதை இந்த மாதிரி மடித்து எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுக்கோங்க. இந்த ரொட்டி வந்து ஹாட்டாக சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை ஹாட் பாக்ஸில் வச்சுக்க சொன்னேன். பாருங்கள், இது எவ்வளோ தின்னாக கர்ச்சீஃப் மாதிரியே இருக்குதுன்னு. இதனால தான் இதுக்கு பேர் ரூமாலி ரொட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி 2 ரொட்டியாக எல்லாமே செஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வெறும் மைதாவில் மட்டும் செஞ்சால் இது நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். பட் நான் கோதுமை மாவும் சேர்த்து செஞ்சனால இது கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது. இது கூட பன்னீரில் செஞ்ச கிரேவிஸ், நான்வெஜ் கிரேவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் வந்து இதுக்கு சோலே பன்னீர் மசாலா செஞ்சேன். இதோட காம்பினேஷன் செம சூப்பராக இருக்கும். அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரூமாலி ரொட்டியை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோவில் நான் அந்த சோலே பன்னீர் மசாலா எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.